இவருடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 36 to 37. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒரு 28,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரினுடைய விலை 37 கோடி. இதே மாதிரி 33 கார்கள் அப்படிங்கிறதுக்கான சொந்தக்காரர், பல அப்பார்ட்மெண்ட்ஸ், பல தொழிற்சாலைகள், பல நிறுவனங்கள் இப்படின்னு சொல்லி வாங்கி குவித்திருக்கிறார். இவர் இந்த சொத்தை சேர்க்கிறதுக்கு எடுக்கப்பட்ட ஆண்டுகள் ஒரு 10 to 12 ஆண்டுகள். 12 வருஷத்தில் ஒரு நபரால் இவ்வளோ பெரிய சொத்தை சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவரால் முடியும். முடிந்தது. இந்த ஆண்ட்ரூ டேட் இப்போ ரொமானியாவில் சிறைச்சாலையில் இருக்கார். ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிற இந்த பெயரை யூகேயில் உச்சரிக்கக்கூட கூடாது. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிற பெயரை யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு டிசி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஆண்ட்ரூ டேட் ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு 2K கிட்ஸை. இங்கே நிறைய பேர் நான் முரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த முரட்டு சிங்கிள் தான் ஆண்ட்ரூ டேட்டினுடைய டார்கெட். இந்த முரட்டு சிங்கிள் அப்படிங்கிற அந்த இளைஞர்கள், அதுலேயும் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்கள் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ பெண்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான 2K கிட்ஸினுடைய கடவுளாக இருந்தவர் ஆண்ட்ரூ டேட். ஆண்ட்ரூ டேட்டுக்கு ஆதரவு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு எதிர்ப்புகளும் இருக்குது. யாருடா இந்த ஆண்ட்ரூ டேட், அவனுடைய வரலாறு என்ன, இதோ இந்த பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். காசினோ பிஸ்னஸ், ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டி, ஒன்லி ஃபேன்ஸ் மேனேஜ்மெண்ட், வார் ரூம், வெப்கேம் பிஸ்னஸ், இது எல்லாமே ஆண்ட்ரூ டேட்டினுடைய பிஸ்னஸ். இந்த ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவன் 1986 டிசம்பரில் பிறக்கிறார். இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்தில் தான். ஆனால் இவருடைய தந்தை ஒரு அமெரிக்கர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இராணுவம், அது அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ டேட்டினுடைய தந்தை. ஆண்ட்ரூக்கு இன்னொரு சகோதரரும் இருக்கார், ட்ரிஸ்டன் அப்படிங்கிறது தான். ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடக்குது, அம்மா இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க. இந்த ட்ரிஸ்டன் டேட் மற்றும் ஆண்ட்ரூ டேட், அதாவது டேட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கிலாந்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்ட்ரூவுக்கு ரொம்ப பெரிய அளவில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே ஒரு ஆசை வருது. ஸோ கிக் பாக்ஸிங் அப்படிங்கிறத பழக ஆரம்பிக்கிறார். இந்த கிக் பாக்ஸிங்கில் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 15வது வயசில் கிக் பாக்ஸிங் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். அதாவது 2001 ஆரம்பித்து 25வது வயதில் ஐகேஎஸ்ஏ கிக் பாக்ஸினுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறார். இதே மாதிரி 4 to 5 times வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக மாறியிருக்கார் இந்த ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவர். தன்னுடைய 30வது வயதில் ஆண்ட்ரூ டேட் இந்த கிக் பாக்ஸிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறார். அவருடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா 78 victory 9 loss, அவ்வளோதான். இதில் 23 times எதிராக இருந்தவங்கள கேஓ நாக் அவுட் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய வரலாறாக இருக்குது. ஸோ இப்படி தன்னுடைய 30வது வயது வரை பெரிய அளவில் ஃபேமஸாக இல்லை, ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இன்னொரு கேள்வி. ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வாழ்ந்திருக்கார். அடுத்ததாக தன்னுடைய 36வது வயதில் 2016 என்ன நடக்குது அப்படின்னா, பிக் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவில் இந்த ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவர் வந்து பங்கு பெறுகிறார். ஷோ நடந்துகிட்டே இருக்குது. 6வது நாள், 7வது நாள் ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ஆண்ட்ரூ டேட் அந்த ஷோவில் இல்லை. அந்த ஷோலேருந்து ஆண்ட்ரூ டேட்டை புறம் தள்ளிவிட்டார்கள். ஒரு பெரிய டாக்கே ஓடுது, ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவர் ஏன் இந்த ஷோலேருந்து நீக்கப்பட்டார், அவர் என்ன தான் தப்பு செஞ்சார் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் இந்த பிக் பிரதர்ஸினுடைய அந்த நிறுவனம் ஒரு ஷார்ட் கிளிப்பை வெளியில் விடுறாங்க. அந்த ஷார்ட் கிளிப்பில் ஆண்ட்ரூ டேட் தன்னுடைய காதலியை பெல்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்ட்ரூ டேட் இந்த ப்ரோக்ராம்லேருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படுது. ஆண்ட்ரூ டேட்டுக்கு 2016 ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி நெகட்டிவிட்டி ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகுமோ எல்லா ஊர்லேயும் அப்படி தான். ஆண்ட்ரூ டேட்டினுடைய நெகட்டிவிட்டி ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகுது. 2017 பல ஊடகங்களாலும் ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவர் புறம்தள்ளப்படுகிறார். பல வங்கிகள், பல பேங்க்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்ட்ரூ டேட்டுக்கு அக்கௌண்ட்டெலாம் கொடுக்க மாட்டாங்களாம், நீ ரொம்ப தப்பானவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இங்கிலாந்துலேருந்து நேராக ரொமேனியாவுக்கு வரார். ஏன் தெரியுமா வராரு? இங்கிலாந்தில் ஒரு வன்புணர்வு கேஸில் இவரை தேடுறாங்க. அப்படி தேடும்போது இந்த ட்ரிஸ்டன், அதாவது டேட் பிரதர்ஸ் ஆண்ட்ரூவும் அவனுடைய சகோதரரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிலாந்தில் இருந்தால் இதே மாதிரி நிறைய கேஸுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டுருக்க வேண்டியிருக்கும், எந்த நாட்டில் போனால் நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம், அதனால தான் ரொமேனியாவை நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார் ஆண்ட்ரூ டேட். இதெல்லாம் அவருடைய போட்காஸ்ட்டில் அவரே சொன்னது. இந்த ஆண்ட்ரூ டேட் ரொமேனியாவுக்கு வரார். ரொமேனியாவுக்கு வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவில் மாறுது.
ரொம்ப பெரிய அளவில் மாறுது அப்படின்னா அவர் டாக்ஸிக்காக மாறுறார். நம்ம பார்க்குற இந்த வேர்ல்டில் இவரே மாதிரியான மேல் டாக்ஸிக் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆண்ட்ரூ டேட்டினுடைய வளர்ச்சியும் இருந்தது, அவர் செய்த சில விஷயங்களும் இருந்துச்சு. அவருடைய கோட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய விதமான மோட்டிவேஷன் கோட்ஸாக இருக்கட்டும், இல்லை எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் இந்த மாதிரி கோட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். பெண்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் அப்படிங்கிறவ ஒரு ப்ராப்பர்ட்டி, பெண் அப்படிங்கிறவ வன்புணர்வு செய்யறதற்காகவே படைக்கப்பட்டவள். அவளை பார்த்து செக்ஸியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்னா அவளை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அனுபவிக்கணும். இந்த மாதிரி பல விதமான தேவையில்லாத இல்லை ஆண்கள் மத்தியில் பல விஷயத்தை விதைக்கக்கூடிய கருத்தை சொல்கிறாரு ஆண்ட்ரூ டேட். ஆண்ட்ரூ டேட் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும், ஏன்னா அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அவருடைய ஸ்ட்ராட்டஜியே 2K கிட்ஸ் தான். 13 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் பெருவாரியான இளைஞர்கள் பெண்களை வெறுத்து இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இன்றைக்கி நீங்கள் ஜப்பான் எடுத்து பார்த்தாலும் சரி, சீனாவை எடுத்து பார்த்தாலும் சரி, அங்கெல்லாம் திருமணங்கள் குறைவாக இருக்குது. சொல்லப்போனால் பெண்கள் மீதான ஆசை ஆண்களுக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஊர்லேயும் மொரட்டு சிங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஒரு கான்செப்டாக மாறிட்டுருக்கு. யார் இந்த மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி போனீங்கன்னா அந்த மொரட்டு சிங்கிளுக்கு பின்னாடி இரண்டு விதமான கதைகள் தான் இருக்கும். ஒன்று காதல் தோல்வி, அப்படி இல்லைன்னா பெண்களை பார்த்து பேச பயப்படுவாங்க. அதுவும் இல்லைன்னா பெண்களை பார்த்து பேசி ஒரு கட்டத்தில் பெண்கள்னாலே ஏமாத்திடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க. இவங்க தான் மொரட்டு சிங்கிளாக இருக்கக்கூடிய நபர்கள். இப்படிப்பட்ட மொரட்டு சிங்கிள் பெண்களை பற்றி என்ன நடந்தாலும் சரி பெண்களை ஒரு பொருளாக மட்டும்தான் பார்ப்பாங்க. இதே தான் அங்கே யூகே ரொமானியா இந்த இடத்துலலாம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆண்களை கவருவதற்கு என்ன செய்யலாம், பெண்ணை அடிமையாக காண்பிக்கணும். நாம் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு பெண் நம்ம முன்னாடி வந்தான்னா இந்த மாதிரியான மொரட்டு சிங்கிள்ஸுக்கு ஓகே. ஸோ இதுக்காக ஒரு வெப்கேம் கம்பெனியை தொடங்குறாரு இந்த ஆண்ட்ரூ டேட். அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே, வாடகைக்கு இருந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பலவிதமான வெப் கேமரா வாங்கப்படுது. இந்த வெப் கேமராவை யார் ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னா ஆண்ட்ரூ டேட் டேட் பண்ண பெண்கள். ஆண்ட்ரூ டேட் டேட் பண்ண சில பெண்களிடம் நிறைய நேரம் அவர் என்ன சொல்வார்னா, வெப் கேமராவில் ஒருத்தன் என்ன சொல்கிறானோ அதை செய், அதை செஞ்சுனா நீயும் பணக்காரனாகலாம் நானும் பணக்காரனாகலாம். இப்போ இருக்கக்கூடிய பல பெண்கள், நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இதே மாதிரியான ஒரு நெட்வொர்க் கூட கான்டாக்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இல்லை இந்த கான்டாக்டை பற்றி அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. எப்படி தான் தெரியுமா, ஃபோட்டோஷூட் நடத்தலாம், டிக்டாக் பண்ணலாம், ஷார்ட்ஸுக்கு வாங்க, ரீல்ஸு ஒன்றா சேர்ந்து பண்ணலாம், இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கலாம், வெப்சீரீஸில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு பெண்களை அழைப்பாங்க. இது அழைப்பது அப்படிங்கிறது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்பில் பெண்கள் எப்படி சிக்குவாங்கன்னா பணத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலையும், இல்லை நம்முடைய அழகை பார்த்து 4 பேர் லைக் பண்ண மாட்டாங்களா, ஷேர் பண்ண மாட்டாங்களா, பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களையும், நமக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்கிற ஒரு ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த ட்ராப்பில் விழுந்துருவாங்க. கொஞ்சம் சுதாரித்து கொண்ட பெண்கள் எல்லாருமே இதிலேருந்து தப்பிச்சிருவாங்க. இதே மாதிரி பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய பெண்கள் இந்த ஆண்ட்ரூ டேட்டிட்ட பழகி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெப் கேமரா முன்னாடி அவங்களுடைய உடைகளை களைவது, இந்த ஆண்கள் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி. பர்டிகுலராக சொல்லப்போனால் ஒரு பான் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைக்கப்படுகிறார்கள். அப்படி நுழைக்கப்படுவதன் காரணமாக ஆண்ட்ரூ டேட்டுக்கு மாதம் மாதம் கிட்டத்தட்ட 6 கோடியிலேருந்து 8 கோடி ரூபாய் வருமானம் வருது. அப்போ இந்த அளவுக்கு காஞ்சி போன நிறைய ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் ஆண்ட்ரூ டேட். இப்போ மறுபடியும் பெண்கள் மீதான அந்த சொல்கள், இல்லாட்டி இவர் ஒரு கான்ட்ரவர்சியாக போனாதான் பெரிய அளவில் இவருக்கான மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். இவருடைய நாலேஜ் ரொம்ப பெருசு, யாராலையுமே இவரை பேசி ஜெயிக்க முடியாது. ஸோ இதே மாதிரி நம்மளும் பணம் சம்பாதிச்சிட்டோம், இன்னும் நிறைய பேரை பணம் சம்பாதிக்க வைப்பதற்காக ஒரு யூனிவர்சிட்டியை தொடங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் யூனிவர்சிட்டி, ஆன்லைன் யூனிவர்சிட்டியை தொடங்குறார். அதுதான் நான் சொன்ன ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் எப்படி பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஒரு 30 நாள் கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 30 நாள் கோர்ஸையும் வெறும் 24 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணுறாரு இந்த ஆண்ட்ரூ டேட். ஸோ அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர், ரொம்ப நேர்த்தியாக போய் பேசக்கூடிய நபர், ரொம்ப நேர்த்தியாக இந்த சமுதாயத்தை தெரிந்து கொண்டவர். அவர் அடுத்ததாக சொல்கிறது, நாம் எல்லாமே ஒரு மெட்ரிக்ஸ்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம், சட்டத்துக்கு உட்பட்டு நீ ஒரு முடிவு எடுக்கிறீன்னா நீயும் மெட்ரிக்ஸுக்குள்ளே ஒரு ஆள் தான். என்ன மாதிரி சுயமாக யோசி, என்ன மாதிரி சட்டம் இல்லை அவன் சொல்கிறான் நீ வாழாத, நீ உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடு அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு என்ன சொன்னால் பிடிக்குமோ அதை மட்டுமே சொல்கிறார். நம்ம ஊர்லேயும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்கங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி டாக்ஸிக் பேசி கேமில் ஒருத்தர் டாக்ஸிக் பேசுகிறான்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணாங்க.
அடுத்து அந்த பைக் ஸ்டாண்ட் நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி மொரட்ட சிங்கன் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவனையும் கூடி சீக்கிரமா நிறைய பேர் இதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட்டு தான். அந்த மைண்ட் செட்டுக்கு ஏத்தபடி இவங்க பேசுவாங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு ஏத்தபடி இவங்களுடைய எல்லா நடவடிக்கையும் இருக்கும். இதே தான் ஆண்ட்ரூ டேட்டும் அங்க பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த டாக்ஸிக் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. பெண்களை வெறும் போக பொருளாக மட்டும்தான் பார்க்கணும், நீ ஒரு முரட்டு சிங்கிள், நீ என்ன சொல்றியோ அதை செய்யறதுக்கு தான் பெண் இருக்கா, அதை விடுத்து பெண்ணுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, அவளுடைய வீடு மட்டும்தான் அவளுடைய உலகம், இப்படிலாம் சொல்லி கொடுக்கறது யாருன்னா இதே டாக்ஸிக்காக இருந்த ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவன் தான். அப்படின்னா எத்தனை பெண்கள் வழியாக இந்த 6 கோடி 8 கோடி ரூபாயை சம்பாதிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 பெண்கள் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க, 4 லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத ஆண்ட்ரூ டேட்டை ஒத்துக்கிறான். இது மட்டும்தான் அவனுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னேன், அந்த யூனிவர்சிட்டி, அந்த ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டியில் எப்படி பணக்காரர்கள் ஆகலாம் அப்படிங்கிறது அடுத்து அவன் சொல்லிக் கொடுக்குறான். பணக்காரர்கள் ஆகிறதுக்கு இந்தந்த வழிமுறைகள் இருக்குது, நீ உழைக்கணும், ஸ்பீடாக இருக்கணும், நல்ல நல்ல கருத்துக்கள் அதெல்லாம். அதன் பிறகு நீ நெகட்டிவிட்டியாக பேசணும், பெண்களை பற்றி இப்படி பேசணும், இப்படி நெகட்டிவிட்டியாக பேசினா நிறைய பேர் உன்னுடைய இந்த வீடியோஸை பார்ப்பாங்க, இல்லாட்டி உன்னுடைய பிளாகிங் சக்ஸஸ் ஆகும், அதன் வழியாக நீ காசு சம்பாதிக்கலாம். காசு சம்பாதிக்கிறதுக்கு மெயினாக என்னுடைய வீடியோவை எடுத்து நீ ஸ்ப்ரெட் பண்ணணும். என்னுடைய வீடியோவை ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணாருனா, இந்த ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறான்னா 2 நபருக்கு அனுப்பணும், அந்த 2 நபர்கள் 2 நண்பர்களுக்கு அனுப்புவாங்க. எம்எல்எம்லாம் இருக்குல்ல அதே மாதிரி தான், ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வழியாக இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இந்த ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவன் ரொம்ப பெரிய அளவில் ஸ்கேம் பண்ணி இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்கள்ட்ட பணமும் வாங்கி அவனுடைய வீடியோ வியூஸ், அவனுடைய ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிற ஹேஷ்டாக் இதெல்லாம் உயர்த்தி பெரிய அளவு பேசு பொருளாக மாறிட்டான். இப்போ அவனுடைய பிராண்ட் வேல்யூ எல்லாமே கூட்டிகிட்டு இருக்கு, அவனுக்கான வியூஸ் எல்லாமே கூட்டிகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவருடைய பெயர் அடிபடுது. எல்லா மீடியாவும், எல்லா சோஷியல் மீடியாவும் ஆண்ட்ரூ டேட்டை தடைப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவனுடைய சொல்லாடல் எல்லாமே ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. கடைசி ஆண்ட்ரூ டேட் யார் கூட சண்டை போடுறான் அப்படின்னா, இந்த கிரேட்டா தன்பர்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிரேட்டா தன்பர்க் கூட ட்விட்டரில் ஒரு பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். ஸோ அந்த கிரேட்டா தன்பர்க் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய வீட்டில் 33 கார் இருக்குது, அதெல்லாம் எமிஷன்லாம் செமையாக இருக்குது, வேணா நான் உனக்கு லிஸ்ட் அனுப்பி விடுவா அப்படின்னு சொல்லி கிரேட்டா தன்பர்கிட்ட கேட்க, அதுக்கு ஒரு வீடியோவும் சேர்த்து போகிறான் இந்த ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவன். அந்த வீடியோவில் ஒரு பிஸாவினுடைய பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அந்த பிஸா பாக்ஸ் எந்த இடத்துலேருந்து டெலிவரி செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத ரொமானியாவினுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறாங்க, நேராக அவனை போய் கேஷ் பண்ணிடுறாங்க. ஒரு 24 மணி நேரம் தேடுதல் வேட்டையிலே ஆண்ட்ரூ டேட், அவனுடைய சகோதரன், 4 பெண்கள் அப்படிங்கிறவங்கலாம் கைது செய்யப்படுறாங்க. சரி, இது கைது செய்யப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னை வந்து தப்பாக ஆண்ட்ரூ டேட் யூஸ் பண்ணான். இன்னொரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னை வந்து தப்பாக ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவன் யூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கிடைக்கும்போது தான் ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிறவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கை 180 தினங்கள் விசாரணை. சப்போஸ் இந்த விசாரணை முடிவில் ஆண்ட்ரூ டேட் தப்பு தான் செஞ்சுருக்கான்னா 30 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ டேட்னுடைய அட்மின் வழியாக ட்வீட் போடுறான். அது என்னன்னா, நான் என்னை நானே கொன்று கொள்ள மாட்டேன், அதாவது சூசைட் பண்ணிக்கிட மாட்டேன், ஸோ யாராவது என்னை கொள்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட 18,000 20,000 மேலே அது ரீட்வீட் மட்டுமே ஆயிருக்கும். இப்போ அது ஒரு 50,000 100,000 கூட ஓடிருக்கலாம், எனக்கு தெரியாது. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் இன்றைக்கி போட்டிருக்காரு ஒரு ட்வீட், 100 மில்லியன் அமெரிக்க டாலரை ஒரு ட்ரஸ்ட்டுக்காக ஒதுக்க போகிறேன், என்னுடைய வில், அதாவது அவருடைய சொத்தை நான் இங்கேருந்து எடிட் பண்ண முடியும், அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பது ப்ரொடெக்ட் மென் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே செலவழிக்கப்பட வேண்டும். அதாவது தப்பாக நிறைய பேர் ஆண்களுக்கு எதிராக இவங்க என்ன செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்கள பாதுகாப்பதற்காக இந்த 100 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லி. ஃபெமினிசம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெமினிசத்துக்கு ஆப்போசிட். இங்கே பெண்களை போகப்பொருளாக பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அதை எதிர்த்து பெண்கள் இல்லாட்டி பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்களை பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இல்லை பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே அங்கேயும் நடந்துட்டுருக்கு, எங்கே ஃபாரின்லேயும் நடந்துட்டுருக்கு. இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய இடம் தான் மோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோனோஸ்பியர் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஆண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் தான் ஆண்ட்ரூ டேட்டினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள். ஸோ இப்போ ஆண்ட்ரூ டேட் கைது செய்யப்பட்டு விட்டான் அல்லவா, அது கூகுளில் ட்ரெண்ட் அடிக்குது. யூகேயில் ரொம்ப பெரிய அளவில் சர்ச்சிங்கில் ஹிஸ்ட்ரியில் அப்படி சாதனை படைக்குது. ஸோ ஆண்ட்ரூ டேட்டை பற்றி நிறைய பேர் தேடுறாங்க. இப்போதும் ஆண்ட்ரூ டேட்டினுடைய வழக்குகள் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கவனிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆண்ட்ரூ டேட்டுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நிறைய மதங்கள் ஆண்ட்ரூ டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, நிறைய மதங்கள் ஆண்ட்ரூ டேட்டுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறது, இப்படின்னு சொல்லி இந்த ஆண்ட்ரூ டேட்டினுடைய வரலாறு இன்னும் நீண்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் லோன்லியாக ஒரு ஆண் இருக்கிறான் என்றால், அந்த ஆணை நீ முரட்டு சிங்கிள்ரா, பெண்கள்னா இப்படிரா அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் சில நபர்கள், நான் சொல்கிறேன் அந்த சில நபர்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய யாரோ ஒரு நபர் இருந்தீங்கன்னா, அவங்களும் இந்த சொசைட்டிக்கு டாக்ஸிக் தான்.
இந்த உலகம் உனக்கானது மட்டும் கிடையாது. நீ தனிமையாக மட்டும் இருக்கக்கூடாது, நீ எல்லாருக்கூடையும் இருக்கணும். எல்லாரும் உன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கக்கூடிய நபர்கள். நீ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள். இது ஒரு மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெட்ரிக்ஸ்லேருந்து உடைத்து எரிந்து வா, உனக்கான தனியான ஒரு நீதியை உண்டாக்கு, உனக்கான தனியான ஒரு உலகத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்லும்போது நாம் சக மனிதர்களிலிருந்து வேறுபட்டு நிற்போம். அதை தான் ஆண்ட்ரூ டேட் போன்ற மனிதர்கள் ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய மூளையில் திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் ஒரு சோஷியல் அனிமல். எப்போவுமே நம்ம கூட்டம் கூட்டமாக தான் இருந்து வாழ்ந்து பழகிருக்கோமே தவிர தனியாக ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை உருவாகும்போது இங்கே மனித நேயங்களும் இல்லை பெண்களும் பெரிய அளவில் வேட்டையாடப்படுவார்கள். ஆண்ட்ரூ டேட் ஒரு டாக்ஸிக் பர்சன். இதே மாதிரியான டாக்ஸிக் பர்சனாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் யூடியூபர்ஸில் இல்லாட்டி தமிழில் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.